வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணுறேங்க. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் இது கிடைக்கும். அது மாதிரி இப்போ செய்ய போகிறேன். உப்பை வந்து வானலி காஞ்சிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. உப்பை வந்து சோம்பு போட்டுக்கோங்க, சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதையும் வெங்காயம் போடுங்க, வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. பெரிய வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலோடு போடுங்க. தோலில் வந்து உங்களுக்கு நிறைய சத்து இருக்குது. கேஸ் ட்ரபிள் உள்ளவங்க இந்த தோலோடு சாப்பிட்டோம்னா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் தொந்தரவு பண்ணாது, அதுக்காக தான் தோலோடு போடுறோம். ரெண்டாவது தோலில் வந்து சத்து அதிகமாக இருக்குது, அதனால தான் உருளைக்கிழங்கு தோலோடு போடுறோம். சிலர் ஏன் தோலோடு போடுறீங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் தோலில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதனால தான் தோல் நான் போடுறேன். இப்போ இது வெங்காயம் வணங்கினோடனையும் இஞ்சி பூண்டு வந்து அரைக்க வேண்டாம், கல்லில் வந்து நல்லா சதைச்சிக்கோங்க. நீங்கள் சீரகம் மிளகில் நுணுக்கிறதுக்கு ஒரு சின்ன கல் வச்சுருப்பீங்கள, அதில் போட்டு இது நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க. அது இதில் போடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் வறுவல் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் சிக்கன் மட்டன் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்க அந்த டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது பருப்பு சாதத்துக்கு, சாம்பாருக்கு, இதுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அது உருளைக்கிழங்கு ரெண்டு கிழங்கு தான் போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, தயிர் இதில் ஊற்றிக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இதில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஈஸியான வேலை, அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம், இப்படியே வேகட்டும், மூடி வைங்க. உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். மூடி வைங்க, வேகட்டும், தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க கரண்டியில் அமுத்தி பாருங்கள், உடையுதான்னு பாருங்கள். உடையுது, இப்போ வெந்துருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும். மீறினா இந்த உருளைக்கிழங்கு செய்கிறது ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் போடுங்க போதும். போட்டு கலர் விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும், அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. சிக்கன் சாப்பிட்ட திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நன்றி, வணக்கம்.